தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொருத்தருடைய வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னார். அப்புறம் ஒவ்வொருத்தருடைய பயோடேட்டா என்ன இதிலிருந்து வர்றீங்க என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். அது சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுடைய அவங்கவுங்க டிமாண்ட்ஸ், உங்கள் தொகுதியில் உங்களுக்கு என்னென்ன டிமாண்ட்ஸ்ன்னு கேட்டாங்க. இப்போ மெயினாக வந்து நமக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதுனால காவேரி கோதாவரி இணைப்பு வந்து சீக்கிரம் செஞ்சு கொடுத்தா தண்ணீர் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிரதமர் வந்து நீங்கள் தண்ணீர் கன்சர்வேஷன் எப்படி மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதையும் நம்ம பார்க்கலான்னு சொன்னாருங்க. இப்போ மாவட்டங்களில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் இருந்தால் நிறைய வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேலைவாய்ப்புக்காக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை மற்ற ஊருக்கெல்லாம் நிறைய பேர் போயிடுறாங்க. அதனால் அந்த ஏரியாவுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு கேட்டாங்க. அப்புறம் மூணாவது கல்வி மேம்படுறதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கேந்திர வித்யாலயா ஒவ்வொரு தாலுக்காவிலையும் கொண்டுட்டு வரும்போது நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்காக கல்வியை பற்றி பேசணும். வேறு ஒவ்வொருத்தருடைய தேவைகளை பற்றி பேசணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரைம் மினிஸ்டர் பார்க்குறது, அவருடைய வாழ்த்துக்கள் பெற்றது. அதிமுக வந்து தோல்விக்கு காரணம் வந்து பாஜக கூட்டணி தான் சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் வந்து சி வி கருத்து இல்ல உங்களோட கூட்டணி தான் இப்படி திடீர்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம்? அது தனிப்பட்ட கருத்து, தலைமை சொல்லலையே. ஆமா, இப்போ தேர்தல் நேரத்துல திமுக வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைப்போம்னு சொல்லிட்டாங்க. அது அரசியல், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸு ப்ரொடக்ஷன் வாங்குறது, அது சுத்திகரிப்பு பண்ணுறது, டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து 52 ரூபா தான். ஆனால் இவங்க நம்ம ஸ்டேட் டாக்ஸ் தான் அதிகம். இவங்க முதல்ல ஸ்டேட் டாக்ஸை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் மற்ற மாநிலத்திலெல்லாம் குறைச்சிருக்காங்க. இங்கே குறைக்கலாம், அவங்க குறைக்கல. பட் அதனுடைய ஜிஎஸ்டினுக்கு கொண்டு வர்றதுக்கும் மாநில அரசுகள் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, அதுதான் காரணம். இல்லை, அது உண்மை இல்லை. சட்டமன்ற கூட்டத்தொடரில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் வந்து ஜெய்ஹிந்த் கோஷத்தில் தவறாக சித்திரிச்சு பிஜேபி ஆர்ப்பாட்டம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சக சட்டமன்ற உறுப்பினர் அது சின்ன தவறு நடந்திருக்கு, அதை இனிமேல் செய்ய மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகேம்மா, நன்றி.